அமல்தினி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நாள் முழுவதுமே உங்களுக்கு மகிழ்ச்சியும் இருக்கும், மன நிறைவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அமல்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறது வார ராசி பலன்களைத்தான் பார்க்க இருக்கின்றோம். சோப கிருதுவரிடம் வைகாசி மாதம் 29 முதல் ஆணி மாதம் 3 நாள் வரை பலன்களை பார்க்க இருக்கின்றோம். அதாவது 12/6/2023 முதல் 18/6/2023 வரையிலான பலன்களைத்தான் பார்க்க இருக்கின்றோம். இந்த வாரத்தில் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. இந்த ராசிக்காரர்கள் சற்று கவனமாக இருந்து கொள்வதும் நல்லதுதான். ரிஷப ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. அதற்கு முன்பாக அவர்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரத்தை பற்றி பார்க்கலாம். சூரியன் ரிஷப ராசியிலும், செவ்வாய் கடக ராசியிலும், புதன் ரிஷப ராசியிலும், குரு மேஷ ராசியிலும், சுக்கிரன் கடக ராசியிலும், சனி கும்பராசியிலும், ராகு மேஷ ராசியிலும், கேது துலாம் ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றாங்க. இனி உங்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சுக்கிரனை அதிபதியாக கொண்டுள்ள ரிஷபராசிக்காரங்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலையும் இருக்கின்றாங்க. தொழில படிப்படியான முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். சிலருக்கு எதிர்பார்த்த தனவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுங்க. சந்திரனுடைய இடப்பெயர்ச்சிகள் அரசு ஊழியர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை தாங்க ஏற்படுத்தும். பதவி உயர்வு, சம்பள உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. செவ்வாய் 3 இடத்திலையும் இருக்கிறாங்க. இந்த வாரம் உங்களுக்கு அடிக்கடி முன்கோபங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கவனமாகவும் இருந்துக்கோங்க. இது ஏதாவது ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தி விடாமல் பார்த்தும் கொள்ளுங்க. புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லதுங்க. புதன் 2 இடத்திலையும் இருக்கிறாங்க. திருமண காரியங்கள் சற்று தள்ளி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பேசி வைத்த திருமணங்களில் கூட ஈகோ பிரச்சனையினால் பிரிந்து போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். கவனமாக பேசுவதும் நல்லதுங்க. குரு 12 இடத்திலையும் இருக்கிறாங்க. வியாபாரத்துல நல்ல வெற்றியும் இருக்கும். தனியார் துறை ஊழியர்கள் மன நிறைவான சம்பளத்தையும் பெறுவாங்க. சுக்கிரன் 3 இடத்திலையும் இருக்கிறாங்க. வெளிநாட்டு பயணங்களினால் சில இடர்பாடுகளும் ஏற்படலாம். கவனமாகவும் இருந்துக்கோங்க. சனி 10 இடத்திலையும் இருக்கிறாங்க. உங்களுடைய தந்தை உங்கள் தொழிலுக்காக சில உதவிகளையும் செய்வாங்க. சுக்கிரன் செவ்வாய் கேது போன்றவர்கள் நன்மைகளையும் தருவாங்க. உங்களுடைய முயற்சிக்கு உண்டான நல்ல பலன்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. முயற்சிகளில் இருந்து வந்த தடைகளும் நீங்கும். செயல்கள்ல தீவிரத்தையும் காட்டுவீங்க. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பொன் பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு புதிய தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்ற எண்ணமும் கூடி வருங்க. புதன் வியாழன் அன்று செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். செயல்கள்ல நிதானத்துடனும் அமைதியுடனும் இருங்க. ஈகோ போன்ற வார்த்தைகளை வெளிப்படுத்துவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. திட்டமிட்டு செயல்படுவதனால் நன்மைகளும் ஏற்படும். தொழில் வியாபாரத்துல உங்களுக்கு எதிராக இருந்தவங்க, தடைகளை ஏற்படுத்தினவங்க தானாகவே விலகி சென்றும் விடுவாங்க. உங்களுடைய ஆதிக்கமும் அதிகரிக்குங்க. எதிர்பார்த்த தகவல்களும் வந்து சேரும். வாரத்தினுடைய முதல் பகுதியில நிதானத்துடனும் அமைதியுடனும் இருப்பதும் நல்லது. அதற்கு பின்பு உங்களுடைய செயல்கள்ல நீங்க தான் வெற்றியும் பெறுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த பொருளாதார தடைகளும் நீங்கும். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வருமானமும் அதிகரிக்கும். வியாழனன்று செயல்கள்ல சிறு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கவனமாக இருப்பதும் நல்லதுதான். வாரத்தினுடைய தொடக்கத்துல எதிரிகள் சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க. அதனால அவங்கக்கிட்ட நீங்க கவனமாக நடந்து கொள்வதும் நல்லதுதான். எந்த விதமான முக்கிய முடிவுகளை எடுப்பதாக இருந்தாலும் நிதானத்துடனும் இருங்க. பணியிடத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். இதை சமாளிப்பதற்கு உங்களுடைய நேரத்தை நீங்க நிர்வகிப்பதும் நல்லதுதான். வாரத்தினுடைய 2 பகுதியில அனைத்து விஷயங்களுமே உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். உடல் நலம் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்குங்க. உணவு விஷயத்துல அக்கறையும் காட்டுங்க. மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. வீட்டில் இருக்கும் வயதானவர்களுடைய உடல்நிலைகள் உங்களுக்கு கவலையை தருவதாகவும் இருக்கலாம். இவர்கள் சம்பந்தமாக சிறு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். பயனற்ற விவாதங்களையெல்லாம் தவிர்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்திற்கு தேவையான உதவிகள் சாதகமாகவும் அமையும்.
வாழ்க்கை துணைவருடன் சிறுதூர பயணங்கள் சென்று வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குழந்தைகளுடைய எண்ணங்களை அறிந்தும் கொள்வீங்க. பணிகள்ல திறமைகளும் வெளிப்படும். உயர்கல்வியில இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்குங்க. மனதில் புதுவிதமான தேடல்களும் ஏற்படலாம். செயல்பாடுகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மைகள் படிப்படியாகவும் குறையும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகள் உங்களுக்கு இருக்கும். அதனால அவங்க கிட்ட நீங்க வேலை வாங்குறது என்பது ஈஸியாகவும் இருக்குங்க. இந்த வாரம் தொழில் வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்குங்க. தொழில முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இந்த வாரம் உங்களுக்கான வழிபாட்டு முறைகளை பற்றி பார்க்கலாம். லக்ஷ்மி ஹயக்ரீவரை வழிபட்டு வருவது தம்பதிகளுக்குள் ஒற்றுமையை ஏற்படுத்துவதாகவும் அமையும். மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதும் நல்லதுங்க. இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரமாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அமல்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.